Hi everyone. So இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா TNAU-ஓட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அது எப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க? ஏன் பண்ணாங்க? சோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்? இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ TNAU-ஓட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ செப்டம்பர் 17 தான் லாஸ்ட் டேட்டா இருந்துச்சு. அது வந்து அக்டோபர் 5th வந்து ஒத்தி வச்சிருக்காங்க, அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தானே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேங்க் லிஸ்ட் வந்து செப்டம்பர் 29th ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு, வெளிவரதா இருந்துச்சு. ஆனால் வந்து அதையும் வந்து அக்டோபர் 15th எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ ஆனால் வந்து கலெக்ஷன் டேட்டு மட்டும் வந்து இன்னும் அவங்க சொல்லலாம். இதெல்லாம் வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே தான் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஃபேக் நியூஸ் கிடையாது, ஃபேக்கான இது கிடையாது. அந்த TNAU-ஓட அஃபிஷியல் வெப்சைட்லேயே தான் இது வந்துச்சு. ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் டேட் வந்து அவங்க ஒன்றும் சொல்லலை, இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ மேபி வந்து அக்டோபர் 6th அக்டோபர் 14th தான் இருக்கணும். ஸோ அதனால் வரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ரீசன் சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே சொல்லியிருப்பாங்க, பாருங்கள். அதையும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இது ஏன் அப்படின்னா, COVID-19 சிச்சுவேஷன், அதாவது கொரோனா சிச்சுவேஷனால் நிறையா பேரண்ட்ஸ் வந்து இப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணனால நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிற ரீசனே தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. யார் இந்த மாதிரி போஸ்ட்பான் பண்ணாலோ எக்ஸ்டெண்ட் பண்ணாலோ இந்த மாதிரி ரீசன் தான் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஒன்றும் அப்ளை பண்ணல. TNAU-க்கு வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அப்ளை பண்ணாதனால எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த TNAU-க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்களே இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு, ஸோ அவங்களுக்கு தான் ஒரு சூப்பர் பெனிஃபிட்டு. என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த கவுன்சிலிங் உங்களுக்கும் வந்து செப்டம்பர் 25th வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க TNAU-க்கு. ஸோ செப்டம்பர் 17th ரேங்க் லிஸ்ட் வெளிவரதா இருந்துச்சு, அதாவது கவுன்சிலிங்கு, அது செப்டம்பர் 25th வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு, அதாவது TNAU-ல நீங்கள் எதிர்பார்த்த இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்காட்டினாலும், ஸோ நீங்கள் வந்து TNAU-க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அக்டோபர் 5th வரைக்கும் இருக்குது லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் 25th அந்த TNAU கவுன்சிலிங்கில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காலேஜுக்கு அழைக்காட்டினாலும் நீங்கள் TNAU-க்கு வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஃபுட் டெக்னாலஜி, ஸோ அந்த மாதிரி நிறையா இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாமும் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணிக்க தேவையில்லை. தட்ஸ் அ வீடியோ. ஸோ இதை சொல்லிடலாம் அப்படின்னு இந்த வீடியோ பண்ணேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எஜுகேஷனல் சம்மந்தமான டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்வெட்டிங்காக இதுக்கெல்லாம் கண்டுக்காதீங்க, ஒரே ஹீட்டு. ஸோ சாரி. ஸோ வீடியோ கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருந்திருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன்ட் ஃப்ரெண்ட்ஸ்.